மத்திய அரசின் பல்வேறு துறைகள் மற்றும் அமைப்புகளில் புதிதாக பணியில் சேர்ந்த 71,000 இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை பிரதமர் நரேந்திர மோடி வழங்கியுள்ளார். காணொலி மூலம் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் இது ரோஜ்கர் மேளாவின் 3வது தவணை என்று குறிப்பிட்டார். ஆண்டிற்கு 10 லட்சம் இளைஞர்களுக்கு மத்திய அரசு வேலை வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்ததை சுட்டிக்காட்டிய பிரதமர் புதிதாக பணியில் சேரும் இளைஞர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். அரசு துறைகளில் இந்த நியமனங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வில் புதிய நம்பிக்கை பிறக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். சர்க்கார் கா ஏக் அஹம் ஹிஸ்ஸா ஹோனே கே நாதே விக்சித் பாரத் கி யாத்ரா மே ஆப்கி சக்ரிய பாகிதாரி ரஹேகி விசேஷ ஜிம்மேவாரி ரஹேகி. आप में से ज्यादातर लोग सरकार के प्रतिनिधि के तौर पर सीधे लोगों से जुड़ेंगे. आप में से हर कोई अपने तरीके से लोगों के जीवन को प्रभावित करेगा. आपने सुना होगा व्यापार कारोबार की दुनिया में कहा जाता है कि कंज्यूमर इज ऑलवेज राइट. वैसे ही शासन व्यवस्था में हमारा मंत्र होना चाहिए सिटीजन इज ऑलवेज राइट. ரோஜ்கர் மேளா என்பது நாட்டின் இளைஞர்களுக்கு அதிகாரமளிக்கும் அரசின் முயற்சி என்று குறிப்பிட்ட அவர் அடுத்தடுத்த ஆண்டுகளில் கூடுதல் வேலைவாய்ப்புகள் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். பொதுமக்களுக்கு சேவை வழங்குவதில் கவனம் செலுத்துமாறு புதிதாக பணியில் சேரும் இளைஞர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தினார். கிராமங்களில் பாரத் நெட் மூலம் பிராட்பேண்ட் சேவையை வழங்க அரசு செயல்பட்டு வருவதாகவும் இதன் மூலம் அதிக வேலைவாய்ப்புகள் உருவாகி வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். लाभ हुआ है केंद्रीय सेवाओं में भर्ती प्रक्रिया पहले की तुलना में ज्यादा स्ट्रीमलाइन और टाइम बाउंड हुई है. साथियों, आज आप भर्ती प्रक्रिया में जिस पारदर्शिता और जिस रफ्तार को देख रहे हैं वो सरकार के हर काम में दिख रहा है. இந்த நிகழ்ச்சியில் மத்திய பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் மற்றும் மத்திய அரசின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.